அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஒரு 3 மாதத்துக்கு மேலே அப்டேட் ஆகும் அப்படி வந்து அறிவிச்சிருந்தாங்களே. ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு மேலே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சண்டே கூட பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படி வந்து நம்மளுக்கு வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்கும்போது தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 12வது 13வது மாவட்டமாக பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ ரிசல்ட் வந்து யாரெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க, எதை ஸோ யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட் எல்லாருக்குமே அப்டேட் பண்ணுறாங்களா. ஸோ அந்த நிமிடம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக வந்து அனைவருமே வந்து வெயிட் பண்ணுவோம்லையா. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும் எல்லாமே வந்து ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணுவோம்லையா. ஸோ அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மாதத்துக்கு மேலே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலே அப்டேட் ஆகும் அப்படி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த 3 மாதத்துக்கு எந்த இருக்கலாம் யார் இருக்கலாம் அப்டேட் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேனி ஈரோடு வந்து வந்துடுச்சு இல்லையா. ஸோ தேனி, சென்னை, அரியலூர் இந்த மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவு கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 அப்டேட் ஆகிடும் அப்படி வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த நிலமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 11 மாதத்துக்கு மேலே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று கூட ஒரு 2 மாதத்துக்கு மேலே அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணினே இருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நேர்மையான முறையில் தான் எடுத்திருக்காங்களா, எதை பேஸ் பண்ணி எல்லாருமே எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இதில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டிஸாக பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலமாக சீனியாரிட்டி எடுப்பீரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 10th 12th 1000 மார்க் எடுத்துங்களா தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணி இவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில் தான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்கள் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா எல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இல்லை இருந்தால் நேர்மையான முறையில் தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு டவுட் இருக்குது. என்னென்ன வந்து அமௌண்ட் வாங்குறவங்க வந்து அமௌண்ட் வாங்கிட்டு தான் இவங்க வந்து இவங்களாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படி வந்து எல்லாருமே டவுட் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5-6 பேர் நீங்கள் வந்து விசாரித்தாலே போதும். ஸோ அவங்க வந்து தகுதியினர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா, நேர்மையான முறையில் தான் நடந்திருக்கா அப்படி வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தகுதி இருந்தோம், நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டிலேருந்து நல்ல மார்க் எடுத்திருந்தோம், நீங்கள் வந்து ரேங்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புகார் கூட தெரிவிக்கலாம் அப்படி வந்து அறிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.